அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்காட்லாந்து நாட்டில் ஃப்ளெமிங்கிற பேரில் ஒரு ஏழை விவசாயி. ஒரு நாள் அவர் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு எங்கேருந்தோ ஒரு குரல் கேட்குது. பார்த்தா பக்கத்தில் சதுப்பு நிலத்துலேருந்து கேட்குது. தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே போட்டுட்டு அவர் அங்கே போய் பார்க்குறாரு. ஒரு சின்ன பையன் இடுப்பளவு ஆழத்தில் அந்த புத மணலில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையாக ஃப்ளெமிங் அவனை சரியான நேரத்தில் போய் காப்பாற்றிடுறார். ஃப்ளெமிங் இல்லையென்றால் அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதமணலில் மூழ்கி இறந்துருப்பான். மறுநாள் பார்த்தா ஒரு பெரிய ஆடம்பரமான கார் வந்து அவர் வீட்டு முன்னாடி நிற்கிது. நல்ல உடை அணிஞ்ச ஒரு பிரபு மாதிரி, நல்ல வசதியானவர் மாதிரி தெரியுது. அந்த வண்டியிலேருந்து இறங்கி வந்து, நேற்று ஃப்ளெமிங் அதான் என் பையன், நேற்று நீங்கள் காப்பாற்றினவன் என் பையன், அவனை காப்பாற்றின ரொம்ப நன்றி, அவனோட அப்பா நான், நீங்கள் வந்து என் மகனோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்கிறார். அதுக்கு இந்த விவசாயி சொல்கிறார், அதெல்லாம் வேணாம், என்னால் எதுவும் வாங்கிக்கலாம் முடியாது, அவன் சின்ன பையன், அந்த நேரத்தில் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்போ அவரோட பிள்ளை அந்த அவங்களோட ஏழை குடிசையிலேருந்து வெளியில் வரான். இவன் உங்கள் மகனா அப்படின்னு கேட்குறாரு அந்த பிரபு. ஆமாம் அப்படின்னு பெருமையோடு தன் மகனை பக்கத்தில் கூப்பிட்டு கையில் தோளில் கையை போட்டுக்கிறாரு. அப்படின்னா சரி, எனக்கு நாம் ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலான்னு தோணுது. என் பிள்ளைக்கு கிடைக்கிற அதே நல்ல மிகச்சிறந்த கல்வியை நான் இவனுக்கும் கொடுக்குறேன். அவனும் அவன் தந்தையை போலிருந்தால் பின்னாடி நாளில் நாம் இருவரும் பெருமையடையக்கூடிய அளவுக்கு வருவான் அப்படிங்கிறாரு, மனசார சொல்கிறாரு அந்த பிரபு. இப்படியாக அவங்களுக்குள்ள நட்பு நல்ல மலர்ந்துருச்சு. சொன்னதோடு மட்டுமில்லை, செஞ்சும் காண்பித்தார் அந்த வசதியானவர். விவசாயியோட மகன் மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்களில் படித்தான். லண்டனில் உள்ள புனித மேரி மருத்துவக் கல்லூரியில் படித்து உலகம் புகழும் ஆளாக மாறினார் அவர். அவர் பெயர் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர்தான் உலகப்புகழ் பெற்ற பென்சிலினை கண்டுபிடிச்சவர். வருஷங்கள் பல கழிந்த பின் அந்த பிரபுவோட பிள்ளை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பென்சிலின் தான் அவரை காப்பாற்றுது. அது யார் தெரியுமா? அந்த பிரபுவோட பேர் லார்டு ரெண்டோல்ஃப் சர்ச்சில். அவரோட பிள்ளை சர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவரே தான் ஒரு காலத்தில் பிரிட்டனில் பிரதமராக இருந்தார்ல, அவரே தான். திணை விதைத்தவன் திணையறுப்பான். நல்லது செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் பிள்ளைகளா. வாழ்க்கையில் பணம் தேவையில்லை என்பது போல வேலை செய். யாரும் உன்னை புண்படுத்தலை என்பது போல அன்பு செய். யாரும் உன்னை பார்க்கலை அப்படிங்கிற எண்ணத்தோட நாட்டியாடு. யாரும் உன் பாட்டை கேட்கலை அப்படிங்கிற நினச்சிக்கிட்டே பாடு. சொர்க்கத்தில் இருப்பது போல் பூமியில் வாழ் அப்படின்னு சொல்வார் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர். கடைசியாக அந்த ஒரு சின்ன ஐரிஷ் வாழ்த்து எல்லா நண்பர்களுக்கும். உன் கைகளில் எப்போதும் செய்வதற்கு வேலை இருக்கட்டும். உன் பணப்பையில் எப்போதும் ஒன்றிரண்டு காசுகள் இருக்கட்டும். உன் ஜன்னலில் எப்போதும் சூரியன் அல்லது நிலா பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு மழைக்கு பின்னும் வானவில் தோன்றட்டும். எப்போதும் நண்பன் ஒருவனின் கைகள் உனக்கருகில் இருக்கட்டும். இயற்கையும் இறைவனும் உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பட்டு. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பொன்மொழிகள். இது ஐரிஷ் பொன்மொழிகள், நான் படித்தது, அதை உங்களுக்கு பகிர்றேன். ஒன்று இதை பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா பிள்ளைங்களா? நல்ல உள்ளங்கள் உலகத்தில் எங்கே பிறந்தாலும் நல்லதையே தான் சிந்திக்கின்றன, நல்லதையே தான் செய்கின்றன. அடுத்தவர்களுக்கு நல்லவங்களாகத்தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் வரலாறுல. அதனால் நாமும் நல்லதை செஞ்சு நல்லவங்களாக வாழ அந்த ஆண்டவன் நம்ம எல்லாத்துக்கும் கருணை காட்டுட்டோம். பிடிச்சிருக்கா பிள்ளைங்களா இந்த பதிவு? இது நடந்தது பிள்ளைங்களா, அதனால் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல்
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் போடுங்க. அப்புறம் வந்து புதுசாக பார்க்குறவங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சரியா. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல செய்தியோட இல்லை நல்ல கதையோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட், வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.